ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷெர்லி பேசுகிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, வாய்ப்புண் எதனால் ஏற்படுது, வாய்ப்புண் வராமல் தடுக்கிறது எப்படி, அது வந்த அப்புறம் எப்படி சரி பண்ணுறதுன்னும் உணவு முறைகள் பற்றி சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். வாய்ப்புண்ணுன்னு சொல்கிறது பாக்டீரியா தாக்குதல்னால அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்களுக்கு வாய்ப்புன்னு ஏற்படுது. ஆண்களை விடவும் பெண்களுக்கு அதிக வாய்ப்புன்னு ஏற்படுது. ஹார்மோன் மாற்றத்தினால பெண்களுக்கு வாய்ப்புன்னு ஏற்படுது. வாய்ப்புண் ஏற்படுற காரணம் என்னன்னு பார்ப்போம். முரட்டுத்தனமாக பல் துளக்கிறதுனாலும், ப்ரஷ்ஷை வச்சு வாயோட உட்புறத்தில் ஏற்படுத்துகிற காயத்தினாலையும் புகைப்பிடித்தல் காரணமாட்டும் வாய்ப்புண் ஏற்படுது. மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு வாய்ப்புண் வரும். வாயில் ஏற்கனவே தங்கியுள்ள பாக்டீரியானாலையும் வாய்ப்புண் வருது. பரபரப்பான வாழ்க்கை முறை, தரம் குறைஞ்ச பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனாலையும் வாய்ப்புண் வருது. ஒரு சிலர் சூடாக காஃபி, டீ மற்றும் சூடாக உணவு உட்கொள்வதன் மூலமும் வாய்ப்புண் வருது. எனவே உணவுகளை அதிக சூடாக சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. இனி வாய்ப்புண் வராமல் எப்படி தடுக்கிறதுன்னு பார்ப்போம். உப்பு தண்ணி இல்லாட்டி ஏதாவது மவுத் வாஷ் வச்சு வாயை நல்லா கொப்பளிக்கணும். டெய்லி காலமையும் தூங்க போவதற்கு முன்னாடி சாப்பிட்ட அப்புறம் பல் தேய்ப்பதன் மூலம் வாய்ப்புண் வராமல் தடுக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பல் மருத்துவரை பார்த்து பல்லை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். லிப் பாம் எல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாம் லிப் பாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் ஷேர் பண்ணாமல் ஒருத்தங்க மட்டும் யூஸ் பண்ணணும். நல்ல தூக்கம், நல்ல உணவு பழக்கத்தின் மூலமும் வாய்ப்புண் வராமல் தடுக்கலாம். வாய்ப்புண் வந்தவங்க என்ன செய்யணும்னா, மிதமாட்டு உள்ள சூடு தண்ணியில் உப்பும் எலுமிச்சைச்சாரும் மிக்ஸ் பண்ணி வாய் கொப்பளிக்கணும். மஞ்சள் தூள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆறி அப்புறம் மிதமான சூட்டில் வாய் கொப்பளித்தா வாய்ப்புண் சரியாகும். தேன், சுத்தமான நெய் இல்லாட்டி கிளிசரின் போட்டு வாய்ப்புண் உள்ள இடத்துல தடவுனா வாய்ப்புண் சரியாகும். சிலருக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் வாய்ப்புண் வருது. இதை தடுக்க சத்துக்கள் நிறைந்த பால், தயிர், முட்டை, இறைச்சி, மீன், நண்டு, கீரை, பேரிச்சை, தேன், பச்சை பட்டாணி, கோதுமை, தக்காளி, முருங்கைக்காய் இப்படிப்பட்ட உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டா ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக வாய்ப்புண் வர்றதை தடுக்கலாம். நான் சொன்னது மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.